نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனாகிய அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், 33 ஸ்டாரில் அன்னபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹும் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். இந்த நபி முஹ்மின்களுக்கு அவர்களது உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றான். இன்னும் அவர்களுடைய மனைவியர் அவர்கள் முஹ்மின்களுக்கு தாய்மார்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் இந்த அளவுக்கு கூறுகிறான் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்திருப்பார்கள்? அல்லாஹ் இந்த அளவுக்கு கூறுகிறான் என்றால் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்திருப்பார்கள்? அவர்கள் நபியுடன் வாழும்போது எவ்வாறு நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை ஓரிரு வார்த்தைகளில் பேசத்தான் வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிகள் என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். அதில் முதலாவது மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் தந்தை பெயர் குவைலித் என்பதாகும். குவைலித் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முப்பாட்டனார் குசைன் வழி வந்தவராவார். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தாஹிரா தூய்மையானவள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. குவைலித் தம் உடன் பிறந்தாரின் மகன் வரக்கா இப்னு நௌஃபலுக்கே கதீஜா ரலியல்லாஹு அவர்களை மனம் முடிக்க விரும்பினார். ஆனால் அது நடக்கவில்லை. அத்தீக் என்பவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டார். அவர் இறக்கவே மனு தமீம் என்ற கிளையை சார்ந்த அபூஹாலா என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். அவருக்கு ஹாலா ஹிந்த் என்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் கணவர் ஹாலாவும் தந்தை குவைலித்தும் இறந்து போனர். ரொம்ப செல்வ சீமாட்டியா இருந்ததுனால இவங்களை திருமணம் முடிக்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இவங்க யாரையும் திருமணம் முடிக்க விரும்பாம கொஞ்ச நாளா அப்படியே வாழ்ந்து வந்தார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்மை நாணயம் நற்பெயர் சிறப்பு ஆகியவற்றை கேட்ட கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம் அலுவலராக நியமித்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளையும் சிறப்புகளையும் கேட்ட கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க ஆசை வந்தது. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க ஆசை வந்ததன் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்மை நாணயம் நற்பெயர் சிறப்பு ஆகியவை தான். ஆனால் நம் இஸ்லாமிய பெண்களும் பெண்ணின் வீட்டாரும் எப்படிப்பட்ட ஆணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் அல்லது திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள் என்றால், தம் வருங்கால கணவன் அதிகமாக படித்திருக்க வேண்டும், படிக்காவிட்டாலும் பணக்கார வீட்டு பையனாக இருக்க வேண்டும், தற்போது வெளிநாட்டில் வேலை செய்ய போறவனாக இருக்க வேண்டும் அல்லது வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும், பார்க்க அழகாகவும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தேர்வு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு 20 மாடுகளை மகராக கொடுத்தார்கள். இதற்கு பல வருடங்களுக்கு பிறகுதான் வஹி கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பு தனிமையே விரும்பினார்கள். ஹிரா குகையில் பல இரவுகளாக தனித்திருந்து வணக்க வழிபாட்டுகளில் ஈடுபட்டார்கள். இதற்கு உணவையும் கொண்டு போவ தம்மோடு கொண்டு போவார்கள். உணவு தீர்ந்துவிட்டால் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு சென்று கொடுப்பவர்களாக இருந்தார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணமாகும் போது 40 வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது என்பது நமக்கு தெரிந்ததே. இப்படி பார்க்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபித்துவம் காலத்தில் 54 அல்லது 55 வயது இருக்கும். இந்த முழுமையான காலத்தில் கூட அவங்க தனது கஷ்டத்தெல்லாம் பார்க்காம தம் கணவனுக்கு தேடி சென்று உணவு கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த வயதில் மலையின் மீது ஏறுவது எவ்வளவு கடினம், இருந்தாலும் தம் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் உள்ள பெண்கள் தம் கணவன் தம்மை தேடி சென்று உணவு கேட்டாலும் தம் கணவனை கண்ணியப்படுத்தாமல் உணவு கொடுக்கும் நேரத்தில் தம் கஷ்டத்தையோ அல்லது வீட்டில் இருக்கும் கஷ்டத்தையோ அல்லது குடும்பத்தில் நடக்கும் சண்டையோ கூறி அவர்களை நோகடிக்கக்கூடியவர்கள்
பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் கதீஜா அல்லாஹ் அவர்கள் தன் கணவனை எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார்களோ அவ்வாறு கண்ணியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த பிறகு ஹிரா குகையில் இதயம் நடுங்கி கதீஜா அல்லாஹ் அவர்களிடம் வந்து, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். உடனே கதீஜா அல்லாஹ் அவர்களிடம் அவர்களும் போர்த்தினார்கள். உடனே கதீஜா அல்லாஹ் அவர்களும் அவர்களை போர்த்தினார்கள். நடுக்கம் தீர்ந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு, தனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். உடனே கதீஜா அல்லாஹ் அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், ஏனென்றால் நீங்கள் உறவினரோடு இணங்கி வாழ்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், வறியோருக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினருக்காக உபசரிக்கின்றீர்கள், உண்மையான சிந்தனையோடு உண்மையான சிந்தனையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் என்னை நிராகரித்த போது கதீஜா என்னை நம்பினார், மக்கள் என்னை பொய்ப்பித்த போது கதீஜா என்னை உண்மைப்படுத்தினார், மக்கள் என்னை ஒதுக்கிய போது கதீஜா என்னை தனது பொருளோடு சேர்த்து கொண்டார், அல்லாஹ் அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தார், அவர் அல்லாமல் மற்ற மனைவிகள் மூலம் எனக்கு குழந்தைகளை இல்லாமல் செய்துவிட்டான். ஒரு மனைவி தம் கணவனை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், தம் கணவனுக்கு மனைவி எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு கதீஜா அல்லாஹ் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அபூ ஹுரைரா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் வந்தார். அல்லாஹுவின் தூதரே, இதோ கதீஜா அல்லாஹ் அவர்கள் தம்மோடு ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அவர்கள் உங்களிடம் வந்ததும் அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறுவதாக சொல்லுங்கள். சொர்க்கத்தில் கூச்சலோ களைப்போ காண முடியாத ஒரு முத்து மாளிகை ஒன்று கிடைக்க இருப்பதாக சொல்லுங்கள் என்று கூறினார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, எந்த அளவிற்கு கதீஜா அல்லாஹ் அவர்கள் தம் குடும்பத்திலும் மார்க்கத்திலும் சிறந்து விளங்கியிருந்தால் அல்லாஹ்வின் சலாமும் பிறகு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சலாமும் கிடைத்திருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏமாற்றும் உலகம் நம்மை ஏமாற்றுவதற்கு முன்பு நாம் இந்த உலகத்தை ஏமாற்றி கதீஜா அல்லாஹ் அவர்களைப் போல வாழ கற்றுக்கொள்வோம். இதுவரை இதுபோல் நாம் வாழாது குடும்பத்திலும் மார்க்கத்திலும் தவறு செய்யக்கூடிய பெண்ணாக இருந்திருந்தால் அல்லாஹ் நம் அனைவரின் பாவத்தையும் மன்னிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாகல்லாஹு கைரான். அடுத்தபடியாக சகோதரர் காதர் அவர்களை பேச வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். கால அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அல் கரீம் அல் ஃபுர்கான் அல் மஜீத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹக்க மின்ஹா ஸௌஜஹா வஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் நிஸா. வத்தக்குல்லாஹ அல்லதீ தஸாஅதூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி ஸ்ரஹ்லி ஸத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்குதத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் அகிலத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி உத்தம சஹாபாக்கள் மீதும், மேலும் இந்த மார்க்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் போராடிய மேலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஜாஹிதீன் மீதும்,
மேலும் நின்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செவியேற்க வேண்டும் என்று இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீது உண்டாவது என்று கூறி இன்றைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இனி திருக்குற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், இன்று வாழக்கூடிய இந்த முஸ்லீம்கள் அன்று வாழ்ந்த அந்த முஸ்லீம்களைப் போல வாழாத காரணம்தான் சகோதரர்களே. முஸ்லீம்களின் வழிகாட்டியாக குர்ஆன் அருளப்பட்டு அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதன்படியிலே தனக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டிய அந்த சமூகத்தின் வரலாற்றை நம்மால் ஒருபோதும் மறந்துவிட இயலாது. அப்படிப்பட்ட அந்த அதே சமூகம் என்று கூறக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதென்று சொன்னால் இல்லை என்று கூறக்கூடிய அளவிலே நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. அந்த குர்ஆனுடைய நிழலிலே வாழ்ந்து சென்ற அந்த சமூகம் ஒரு காலத்திலே அறியாமையின் உச்சியிலே நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்று கூட அறியாத ஒரு மக்களாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே குர்ஆன் வேதமாக அருளப்பட்டதோ, ஆனால் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களோ, அவர்களுடைய போதனை இந்த மக்கள் செவியேற்க ஆரம்பித்தார்களோ, அந்த நொடிப்பொழுது முதலிலே அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறியதுன்னு சொன்னால், சுபான் அல்லாஹ், தனது வாழ்விலே அந்த மக்களுக்கு பொருளாதாரம் பெரிதாக தெரியவில்லை, தனது வாழ்விலே அந்த மக்களுக்கு தன்னுடைய உறவு பெரிதாக தெரியவில்லை, அந்த வாழ்விலே அந்த மக்களுக்கு இந்த உலக ஆசாபாசங்கள் பெரிதாக தெரியவில்லை, மாறாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் தான் அந்த மக்களுக்கு பெரிதாக தெரிந்தாங்க சொல்லவில்லை. இந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் தனது குர்ஆனிலே கூறுகின்றானே, பல நபலுக்கும் உன்னுக்கும் அம்மாலி வாங்கி மினி, ஓரளவு அச்சத்தாலும் ஓரளவு பயத்தாலும் நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அப்படிப்பட்ட இந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்ற மக்களாக அந்த மக்கள் மாறினார்கள் சகோதரர்களே. எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால், நாம் எல்லாம் அதிகமான பயான்களிலும் சொற்பொழிவுகளிலும் கேள்விப்பட்டிருப்போம். சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்று எப்படிப்பட்ட வாழ்க்கை சகோதரர்களே. அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த வேளையிலே குரேஷி மக்கள் அந்த சாயிப் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடித்து வைத்துக் கொண்டு வழிமடுத்து கொண்டு, நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் இந்த மக்காவில் நீங்கள் சம்பாதித்த அந்த செல்வங்களை எல்லாம் எங்களிடத்தில் கொடுத்து விட்டு போங்கள் என்று கூறக்கூடிய அந்த வேலை, அந்த பாலைவனத்து பெருவெளியிலே அடிக்கின்ற அந்த வேலையை சொல்லி மாறாது, அடிக்கின்ற அந்த பணியை சொல்லி மாறாது, பெய்கின்ற மழையோ கணக்கிட்டு பொழியக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த வெயிலிலும் அந்த மழையிலும் அந்த பணியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹலாலான முறையிலே குருவி சேர்த்தது போல சேர்த்த அந்த பொருளாதாரம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமோ, இன்றைக்கு அந்த மார்க்கம் வேண்டுமா, அல்லது அந்த இந்த பொருளாதாரம் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அந்த வேளையிலே, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம், இந்த இப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் எனக்கு முக்கியம் அல்ல என்று கூறிவிட்டு அத்தனை பொருளாதாரத்தையும் தொடர்ந்து அந்த மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த சுஹைப் ரலியல்லாஹு அந்த சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அந்த வசனம் அல்லாஹ் பாராட்டியும் சீராட்டியும் இருக்கின்றன சொல்லலே. மனிதர்களிலே சிலர் உண்டு, அவர்கள் அல்லாஹ்விட பொருத்தத்தை பெறுவதற்காக தன்னை விட்டுவிடக்கூடியவரும் மனிதர்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தந்த வசனத்தை இறக்கியிருக்கின்றான். ஆனால் இன்று வாழக்கூடிய இந்த மக்களோ அதே சமூகம் அதே குர்ஆனையும் அதே அந்த ஹதீஸையும் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள், அதே தூதரை பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்கள், அதே போதனைகளை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இன்று வாழக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தைய ஒரு அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ஒரு சமூகமாக, எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தார்களோ அதற்கு மட்டும் மாறாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக இன்று வாழக்கூடிய இந்த மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த அளவிற்கு வந்து சொன்னால், இந்த இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலோ ஆரம்பமான அந்த வாழ்விற்காகவும் இனி உலக ஆசாபாசங்களுக்காகவும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை அந்த மறுமைக்காக விட்டுவிட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த மறுமை வாழ்க்கையை விட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சமூகமாக இந்த இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்று வாழ்ந்த அந்த முசாபலி இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் சரித்திரத்தை படிக்க வேண்டும் சொல்லவில்லை. அந்த முசாபலி இல்லாமல் யார் அந்த மக்கமா நகரிலே அந்த முசாபலி இல்லாமல் ஒரு வீதியிலே சென்றார் என்று சொன்னால், அவருடைய மேனியிலே அந்த ஆடையில கமலக்கூடிய அந்த நறுமணம், அந்த ஆடையில கமலக்கூடிய நறுமணம் பக்கத்து வீதியில செல்லக்கூடிய ஒரு நபர் சொல்லுவாராம், அந்த வீதியில முசாபலி இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார் என்று. அந்த வீதியில முசாபரில் சொல்லிக்கொள்ள அப்ப அந்த அளவுக்கு அவருடைய ஆடையில நறுமணம் வீசுகின்ற சகோதரர்களே. அந்த அளவுக்கு உயர் ரகமான ஆடை, அந்த அளவுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்வு, அந்த வாழ்வில் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேண்டுமா, அல்லது இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டுமா என்று கூறக்கூடிய இந்த வேலையிலே, எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞனாக அந்த முசாபரில் எல்லாம் என்று இருந்தார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் இன்று எத்தனை பேரை காண்கின்றோம். இன்றைய இளைஞர்களுக்கு எது முக்கியமாக தெரிகின்றதுன்னு சொன்னால், இந்த
ஊர்களிலே அதிக புது புது பைக்குகளை எடுத்துக்கொண்டு உலா வருவதுதான் இந்த மக்களுக்கு பெரிதாக இருக்கின்றது. இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கின்றார்கள் சொன்னால், வீடுகளிலே ஒரு அதிகமான சப்தத்துடன் பாட்டு ஒளி கேட்கின்றன சொன்னால், இந்த வீட்டில் ஒரு இளைஞர் இருக்கின்றான் என்று தெரியக்கூடிய அளவிற்கு இன்றைய இளைஞர் வாங்க